அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் ஒரு பாடல் எழுதி இருக்கேன். அது ஒரு பெருமையான விஷயம். எல்லா படங்களையும் எழுதி இருக்கேன், ஆனா பாடலாசிரியருக்கு ஒரு முழு மரியாதை கொடுத்தது இந்த படத்துல நான் உணர்றேன். அது அந்த வகையில பகவதி பாலா சாருக்கு பெரிய நன்றிகள். ஏன்னா பாடலாசிரியரை கூப்பிட்டு மரியாதை செலுத்தி சால்வை போர்த்துறதே பெரிய விஷயம். அதை மேடையில் ஒரு கெஸ்டாக உட்கார வச்சது அதோட பெருமை. இது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா சக பாடலாசிரியர் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மேடையில் வந்து உட்கார வைக்கிறது பெரிய இது. அது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தது, இப்போ அது நிறைவேறிடுச்சு. அது அந்த வகையில் பகவதி பாலா சாருக்கு நன்றி. இசையரசர் தசி சார் இசையில் இதுக்கு எனக்கு ரெண்டாவது படம். ஏன்னா நான் வந்து வாய்ப்பு தேடிய காலகட்டத்தில் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது தசி சார். இரண்டாவது முறையாக வந்து எழுதியிருக்கேன் அவரு கூட. அந்த வகையில் பார்க்கும்போது தசி சாருக்கு என்னுடைய நன்றிகள். தயாரிப்பாளர் கிருஷ்ணப்பா ஐயா அவருக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அவர் இப்போ தான் முதல் முறையாக நான் பார்க்குறேன், இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த வகையில் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. என் கூட பணியாற்றிய எல்லா பாடலாசிரியர் நடிகர் எல்லாருக்குமே இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று அவங்க சார்பாக நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாடலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோகிராஃபர்லாம் எடுத்துங்க. வணக்கம், என் பேர் ஜாக்லின். எனக்கு வாய்ப்பு கொடுத்தது பகவதி பாலா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த டீமில் ஒர்க் பண்ணதுக்காக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிறையா படம் பண்ணியிருக்கேன், ராசாத்தி சீரியலில் பண்ணியிருக்கேன், சன் டிவி ராசாத்தி சீரியலில். அதுக்கடுத்தது நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன். என்னை இந்த ஸ்டேஜில் வந்து கூப்பிட்டு இன்வைட் பண்ணி உட்கார வச்சதுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன் சாருக்கு, ப்ரொடியூசர் சார், அப்புறம் ராதாம்மா எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இளம் ஜோடி இந்த படம் இசை வெளியீட்டாக வந்திருக்கிற அனைத்து என் அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கம். இதில் ஃபஸ்ட்டில் வந்து புடி சார் சாரோ டைரக்டர் சாரோ கான உலகநாதன் சாருக்கு நாங்கள் அடிமைப்பட்டிருக்கோன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு விஐபி வந்து நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்வைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக 2 மணி நேரம் தான் இருந்துச்சு, ஃபோன் பண்ண சொல்லுமாறாதான்னாரு. சார் வீட்டில் இருக்கீங்களா, எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷனில் இருக்கீங்களான்னு கேட்டால் வீட்டில் தான் இருக்கேன் நாங்கள், நீங்கள் இந்த மாதிரி வந்தே வரணும், இது உங்களுக்கே சரியாக இருக்கான்னு கேட்டார். 2 மணி நேரம் ஃபங்க்ஷன் வச்சுட்டு என்னை கூப்பிடுறீங்களே, இது உங்களுக்கே சரியா இருக்கனாரு. நண்பர் என்ற நம்பிக்கையில சொன்னேன் சார் அப்படின்னு. ஏன்னா சாரோட வந்து நான் டேஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். 2 நாள் தான் டேஸ்ட்ல 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அந்த 2 நாள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமா வாட்ஸ்அப்ல தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் டைரக்டா சாரு ஃபோன் பண்ணல, நானும் ஃபோன் பண்ணல. ஆனா ஒருத்தர் யார் என்னன்னு சரி என்னுடைய முகம் அவருக்கு ஞாபகம் வரல. யாருமா நீங்க சார்? நான் ராதா பேசுறேன் சார், தருமபுரியில இருந்து. சரி என்ன விஷயத்துக்கு கூப்பிடுறீங்க? இந்த மாதிரி மாமாதான் சார், அவங்க பொடி சார், வேறு யாரும் இல்லை. முதல் படம் சினிஃபீல்டுனாவே அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க ஃபீல்டுக்கே நான் வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்கேன், பையனை வாழ்த்துக்காக நீங்கள் வந்தே ஆகணுன்னு. இதுக்கு மேலே எதுவுமே பேசாத, என்ன டைம் ஃபங்க்ஷன் அந்த டைம் நாங்கள் இருக்கேன்னாரு. ஆனால் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 ஹவர் இருக்கும்போதே சார் வந்ததுக்கு சார் நன்றி சார் உங்களுக்கு. மற்றதெல்லாம் நான் அப்புறமேட்டு பேசுகிறேன், ஃபஸ்ட் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது யார் பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தே ஆகணும். எவ்வளோ பேர் விஐபி இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்த்தவனும். ஆனால் இங்கே புடி சார் கிருஷ்ணப்பாவுடைய லக்கை என்னன்னு தெரியல. அதே மாதிரி அவருக்கு எவ்வளோ லக் அடிச்சிச்சோ பையனுக்கு அதே மாதிரி லக்காக இருந்து அவர் பெரிய ஆளாக வரணும்னு நான் வாழ்த்துறேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு. போனோடனே சார் எங்களுக்கு போனோடனே உடனே ரிஜிஸ்டர் ஒரு 4-5 நேம் எழுதி கொண்டு போனோம். இளம் ஜோடி நல்லா இருக்கு, எல்லாம் பேர் பிள்ளைகள் வச்சுட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி. அவங்க தாய் தந்தை விஜய் கிருஷ்ணான்னு பேர் வச்சாரு. அவர் பையன் வளர்றதுக்காக நம்ம ஜாக்வத்தங்கன் சார் வந்து பேர் வச்சிருக்காரு இளம் ஜோடின்னு சொல்லிட்டு. அவர் செலெக்ஷன் பண்ண நேம்ல தான் இளம் ஜோடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் ரசிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ரிப்போர்ட்டர்கள், விஜய் சாரோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இங்க பார்க்க வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அவர் மேடையில உக்காந்துருக்காருங்கன்னு தான் பேச்சு. நீங்க எல்லாம் கை தட்டினாலோ இல்லை நீங்க போய் படம் பார்த்து நல்லா இருக்கு இந்த படம் 4 பேர்கிட்ட நீங்க வாழ்த்தி சொன்னா மட்டும்தான் அந்த பையன் முன்னேற முடியும். அவர் எவ்வளவு லட்சக்கணக்கில் பணம் போட்டிருந்தாலும் வாழ்த்துறங்க, ரிப்போர்ட்டர் கொண்டு போய் அது சரியான முறையில் மக்கள்கிட்ட காட்டுறங்க, அவங்களால மட்டும்தான் அந்த பையன் வளர முடியும். அந்த பையனுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி உக்காந்துருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். அது எல்லாத்தையும் நான் ஏன்னா ஃபீல்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னவங்கள நான் எவ்வளோ கன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட பேசியிருக்கேன். அண்ணா ஒருத்தருக்கார் வெங்கட்ராமண்ணான்னு சொல்லிட்டு
அவர் மூலமா தான் நான் போய் அவங்களை பார்த்து பேசி டைரக்டர் சாரை கூட்டு போனேன். எனக்கு வந்து நல்ல நடிக்கணும், நான் வந்து ராதாஸ்ரீ கூத்து பற்றுன்னு வச்சுருக்கேன் தர்மபுரியில் நவீன பயிற்சி பள்ளின்னு சொல்லிட்டு. நம்ம கலைத்துறை அலைஞ்சிடக்கூடாதுன்றதுனால தமிழ் கலாச்சாரம் எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். எங்கள் கூத்துப்பட்டில் ஒரு அஞ்சு டீச்சர்ஸ் இருக்காங்க, சலம்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் எல்லாமே சொல்லித்தரோம். என் ஆசை என்ன, நடிக்கணுன்றது மட்டும்தான், இதில் இல்லை தான் நீங்கள் மேனேஜராகவே ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மேனேஜர் போஸ்டிங் ஒரு வாய்ப்பு கொடுத்தது பகவதி பாலா சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து நல்லபடியாக வரணும், நான் எல்லா நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். நான் ஜோக்கர் படம் பண்ணியிருக்கேன், சாமி டூ பண்ணியிருக்கேன், சீமராஜா பண்ணியிருக்கேன், அகோரம், கருவாச்சி, கனடப்படம் செல்வன சித்ரா, பிரேமத லோக்கா, பிரேம மந்தன் இலோக்கமே அப்படின்னு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணது வந்து இதுதான் முதல் படம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வீட்டுக்கு செலவு சேமம் ஓடிடலாமா அப்படின்னு இருக்கோம். ஏன்னா நைட்டு ஒரு மணிக்கு நாளைக்கு ஷூட்டுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வர வைக்கிறாங்கன்னா ஒரு மணி என்ன கூட டேரக்டர் சார் ஃபோன் போகாது, என் மொபைல் தான் வரும். ஓ மேனேஜர்னா இவ்வளோ கஷ்டப்படணுமா, கலைத்துறை என்ன போகிறாங்க மேக்கப் போட்டு நடிச்சுட்டு வந்துடுறாங்க எல்லோரும் நினச்சிருக்காங்க. இதில் இவ்வளோ உழைப்பு இருக்கான்றது இந்த படத்து மூலிமா தான் நான் தெரிஞ்சுட்டேன். எவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலும் அந்த பையன் நல்லபடியாக வெற்றி பெற்று இன்னும் மேற்கொண்டு ஒரு நிறைய பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும். ஒரு காரில் போயிட்டு இருந்தால் கூட ஏய் விஜயகிருஷ்ணா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிற லெவலுக்கு அந்த பையன் நல்லா வளரணும். அது எல்லாருடைய ஆசீர்வாதம் அந்த பையனுக்கு வேணும்னு சொல்லிட்டு பேச வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் உட்காந்துருக்க ஜாம்பவானுக்கு எல்லாருக்கும் நான் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற ஜாம்பவான்ஸ் எல்லாருமே பேசினாங்க, சொன்னாங்க எப்பயுமே வந்து நம்ம ஒரு படத்துக்கோ சீரியலுக்கோ போகிறப்போ நல்ல ஒரு அங்கீகாரம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்கிறது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கஷ்டம். ஆம்போ ரொம்ப ஸ்டெப் எடுத்து வச்சு மெதுவாக பார்த்து தான் மேலே வர முடியும். அப்படி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டேஜில் நம்ம ஏறி உட்கார முடியும், பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் கையால் ஒரு சால்வெல்லாம் நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ அந்த கட்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்காரு நம்ம இயக்குனர் பாலா சார். ஸோ அவருக்கு ரொம்ப நான் ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய படங்கள் நானும் பண்ணியிருக்கேன், பட் எந்த படத்துலேயும் இன்னும் நான் வந்து என்னோடய ட்ரைலரை பார்க்கல. பட் இன்னைக்கு வந்து நான் இங்கே பார்த்துருக்கேன், அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை நம்பி என் பாலா சார் வந்து ரொம்ப ஒரு அம்மா கேரக்டர் கொடுத்து என்னை நடிக்க வச்சுருக்கிறாரு. ஹீரோயினுக்கு அம்மாவாக நான் நடிச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு கட்டத்தில் நல்லா சொல்லியிருக்கிறாரு, ரெண்டு மனம் சேர்ந்தால் அதுக்கு வந்து மதம் தேவையில்லை அப்படின்னு இருக்காரு. அந்த ஒரு இடத்துல காட்டியிருக்காரு இந்த படத்தில். அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த அந்த ஸ்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே இது நிறையா மாறணும். நான் இதோட என் நன்றி தெரிவிச்சுட்டு அந்த பையனை வாழ்த்தி இன்னும் மேலே நிறைய வெற்றி படங்கள் வரணும், பாலா சார் படத்தில் அடுத்த படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்கள் தயாரிக்கணும், அடுத்த படத்தை தயாரிக்கணும்னு நான் சந்தோஷப்படுறேன். படத்தில் வந்து கிஸ் அடிக்கிற சீன் சொன்னாப்புல பையன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பொண்ணுக்கு நெருங்கவே மாட்டேன்டா, நடிக்க மாட்டேன்டாப்புல, இல்லை இப்படி நடிகர் எப்படினா சொல்லிவிட்டேன். இந்த கிஸ் சீனப்போ வந்து முதல்ல சரியாக வரல, என்ன பண்ணார், ஆனால் நீங்கள் கிளம்புங்கண்ணா ரூமு கிளம்புங்க நாட்டு வரேன்னு குமார் சொன்னாப்புல. நான் போனது தான் அந்த ஒரு ஷாட் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துருக்காப்புல, பெர்ஃபெக்டாக எடுத்துருக்காப்புல. சரி, நேரமானதால் இதோட என்ன உதவி முடிச்சுக்கிறேன். என்னுடைய படம் தீபாவளிக்கு சின்ன பண்ண பெரிய பண்ண ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது நடிகர் போண்டாமணி ஹீரோ வச்சு பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வர 15ஆம் தேதி வீரமகன் அப்படின்னு ஒரு படம் பூச்சை போடுறோம். அதுக்கு அடுத்து தீபாவளிக்கு அப்புறம் சில்லாட்ட இளஞ்சோடி மிக விரைவில் திரைக்கு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு, எல்லோரும் ஒத்துழைப்பு வேணும், எல்லாருக்கும் அனுப்பணும். இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் பொறுத்தவரை ரெண்டு நாளில் முடிவு பண்ணுது, இது அதனால தான் நான் யார்ட்டையும் நிறைய விஐபி கூட பண்ண சொல்ல முடியல. ஐயா வந்து ஒரு 4 நாளை முடி வந்தார். ஸோ 8ஆம் தேதி தான் ஃபங்க்ஷன் வச்சு ஆகணும், இது மொத்தம் இருந்து 4 டேஸ் தான். அதனால் வந்து நிறைய பேர்த்து சொல்ல முடியல. நிச்சயமாக எங்கள் படம் அடுத்த வெள்ளி விழா கண்டிப்பாக வந்து வெற்றி விழா கொண்டாடும் போது இதே இடத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விழா நடக்கும். இதே இளஞ்சொடிக்கு மிகப்பெரிய விழா நடக்கும். அப்போது எல்லாருமே எல்லா விஐபியிலும் கூப்பிடும், எல்லாருமே வருவாங்க. நீங்களும் உங்கள் வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். இந்த படம் வெற்றி பெற செய்கிறதுக்கு உங்களோட தாழ்மை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கு மேடை மீது அமர்ந்திருக்கும் அத்தனை கலைஞருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து திடீர்னு தான் கூப்பிட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு. என்னை அன்புடன் அழைத்த ராஜஸ்ரீ அவர்கள் தான் முதல்ல நன்றி சொல்லணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை போன்று இந்த படத்தை பார்த்தேன், எல்லாமே அதான் சான்ஸே இல்லை சொல்லவும் முடியாது.
அந்த ஸ்க்ரீன் பிளே இசை இசை வந்து ஒரு பெஸ்ட் சார், மிக ஒரு அற்புதமாக இருந்துச்சு. அதுபோல் நல்ல டைரக்டர் பகவதி பாலா அவர்கள், எல்லா ஆக்டரும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் இங்கே வந்தால் என்னுடைய அருமையான மாஸ்டர் ஜாகவர் அவர்கள் சார், விஜய் முரளி சார், இவங்கெல்லாம் பார்க்க அது ரொம்ப நாளாகுது. ஆனால் இதெல்லாம் அடிக்கடி பார்த்துட்டு தான் நான் இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த காதல் ஜோடி வெற்றி கொடி கட்டி வெற்றி படி ஏறணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் வணக்கம், வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம், மேடைகளுக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஃபோட்டோ எடுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிக்கிறேன். இளம் ஜோடி அண்ணன் விஜயமுருகன் சொல்லிட்டாங்க, இளம் ஜோடினா எப்படி அப்படின்ட்டு. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது மனமார்ந்த உங்கள் கைத்தட்டல் மூலியமாக. எது கேட்குதோ இல்லையோ கடவுளுக்கு இதெல்லாம் கேட்கும். ஏன்னா ஒரு நல்ல மனிதர், அப்பாவியான மனிதர். அவங்க ராதா எங்கள் மாமான்னாங்க, யார் சார் அப்படின்னா எனக்கே தெரியாது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அங்கே அவரை கண்டுபிடிச்சி, ஐயோ அவங்க ரிலேட்டிவ் கரெக்டாக எனக்கு சொந்தம் தான் அப்படின்னாரு. அந்த மாதிரி அதான் அவங்களும் சொன்னாங்களே, அவரை பார்க்கவே இல்லை நாங்கள். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதராக இருக்கார், அப்ராணி மனிதராக இருக்கார். அவர் படம் நிச்சயமாக ஆண்டவன் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நான் மனமாற வேண்டுறேன். எல்லாரும் அவங்களுக்கு வேண்டுறாங்க. அப்புறம் பகவதி பாலா அவர்கள் வந்து ராமநாதன் தான் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே அதிக படம் பண்ணவர் அப்படின்னு நினைக்கிறேன். உலகத்திலே அதை மிஞ்சி வருவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எப்பவுமே ஸ்டேஜில் சொன்னார் 5 படம்னு. ஏன்னா எங்ககிட்ட டைட்டிலே ஒரு 10 டைட்டில் பண்ணியிருக்காரு, அவருக்கு நிறைய கம்பெனி இருக்குது, அவளை பண்ணி வச்சுருக்காரு. இவ்வளோ சீக்கிரம் எப்படி படம் பண்ண முடியுதுன்னு தெரியல. அவர் கேமராமேனுங்கிறதுனால அவ்வளோ வேகமாக பண்ணுறாரு நினைக்கிறேன். உண்மையில் அவர் வாழ்த்து சொல்லணும். அது அவரால் பலனடைஞ்ச நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு கைத்தட்டல் பலமாக கொடுங்க. ஏன்னா வேறு ஒன்றும் நம்ம கொடுக்க போகிறதில்ல அவருக்கு. அவர் அந்த மனசு, நல்ல மனசு, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவரை ரொம்ப பெருமையாக அப்படி சொல்கிறது இதில், அந்த அளவு பெருமைக்குரிய மனிதராக இருக்கார். ஏன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக, தேனி மாதிரி சுறுசுறுப்பாகவே தான் இருப்பார். நான் ஒரு வாட்டி கூட அவர் வந்து ஏதோ வந்து நின்று அப்படிலாம் பண்ண வந்தார் மாதிரி இருக்கும். அப்படி மின்னலத்தில் போயிட்டுருப்பார், வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டுருப்பார். அந்த மாதிரி அதே மாதிரி எல்லாருக்கும் இங்கே பாருங்கள், மேடையில் அத்தனை பேருக்கும் நீங்கள் புதுசாக கொடுத்துட்ருக்கீங்க, பெரிய சந்தோஷமான விஷயம். மனமாற வாழ்த்துறேன் சார், பகவதி பாலா சார். உண்மையிலே நீங்களும் உங்கள் குடும்பமும் பல்லாண்டு பல நூறாண்டு நல்லா இருக்கணும்னு இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக்கிறேன். கானா பாலா சார் கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு வர்றவர் அவர். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அதாவது அவர் வந்து உலகம் முழுவதும் சுற்றிட்டு வந்த ஒரு இளம் வாலிபர், ஒரு பாடல் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் அவரோட மனசு, அவர் உருவம் கருப்பாக இருந்தாலும் அவர் மனசு வெள்ளை வெளியேறி அவர் கோல்டு மாதிரி நல்ல மனசு. எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் சரி சிரித்த முகம், எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கிற நல்ல மனம். உங்களுக்கு உண்மையிலே வணக்கம் சார், வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. ஆதேஷ் அவர்கள் வந்து அவங்க அப்பா கூடலாம் எனக்கு நிறைய தொடர்பு இருக்குது. இடையில் நாங்கள் ரொம்ப நட்பாக ஆகிட்டோம். இருந்தால் கூட நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க சார், வாய்ப்பு நிச்சயம் நினச்சி சொல்கிறேன். உங்கள் அப்பாவெல்லாம் மேலே இங்கே வருவீங்க. ஏன்னா அத்தனை கலைகளும் உங்ககிட்ட இருக்குது, உங்கள் முகத்தில் நிச்சயமாக வருவீங்க. நம்ம ஒரு படம் பண்ணோம்ல, பொல்லாப்பு, வேலூர் பொல்லாப்பு, கரெக்டு. நான் 5 மாதம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ சின்ன பசங்கள்கிட்டலாம் ஒர்க் பண்ணோம்ல, இல்லைன்னா வயசாகிடும் நினச்சிருவாங்க. உட்காருங்க சார். அப்புறம் ஆமாம், நான் இடம் போயிருந்தேன் சார். அப்புறம் விஜய் கிருஷ்ணா நல்லா இருக்காப்புல, ரொம்ப ஒரு துரு துருன்னு இருக்கார், ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பாவுக்கு ஒரு பெருமையான விஷயம். நீங்கள் ஃபைட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க, ஃபைட் பண்ணிங்கன்னா பெரிய டாப் ஹீரோ, அது மட்டும் நினச்சிங்க. உலக லெவலில் ஃபைட் பண்ண ஹீரோ மட்டும்தான் வெளியே தெரியும், வேறு யாரையும் தெரியாது. அதனால் நீங்கள் சண்டை கற்றுங்க. சண்டை தெரியாதா? ஆ, அப்போ சண்டை பண்ண ஏன் வேணான்ட்டீங்க? ஆ, சண்டை கற்றுனா அவர் சண்டை போட்டு எப்படி இருப்பார்? அவர் ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு இல்லை சண்டை பண்ணோம். ஏன்னா மொத்தமே அப்படி கொடுத்துருக்காரு, ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு பாருங்க. அது முடியாது முடியாதுன்னு ஒரு நாள் கொடுத்து டேரக்டர் நீங்கள் வராங்கன்னு அடுத்த நாள் கொடுத்துருக்காரு. அதுதான் ஹீரோயின் வரல, இங்கேயும் ஷார்ட்டில் முத்தம் கொடுத்துருவாங்கன்னு பயந்து வரலையான்னு தெரியல. சரி பரவாயில்ல, உண்மை நல்ல நல்லா வருவா தம்பி, நிச்சயமாக நல்லா வருவா, கவலையப்படாத.
உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் மிகப்பெரிய பெருமையை, அது மட்டும் இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய பெருமையை நீங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பீங்க. ஏன்னா நான் வந்து பிரசாந்த், விஜய் சார், விஜயகாந்த் சார், சரத்குமார் எல்லாம் என் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா நான் எல்லாரையும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அருண்குமார் சார், நீங்கள் அந்த மாதிரி ஒரு முகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக நீங்கள் நல்லா வருவீங்க, நல்லா வரணும். உங்கள் அப்பாவோட நல்ல இனத்துக்கும் உங்கள் அம்மாவோட நல்ல குணத்துக்கும் நீங்கள் நல்லா வரணுங்கிறது நல்லா இதில் கேட்டுக்கிறேன். உட்காருங்க, உட்காருங்க. அப்புறம் வந்து எங்கள் சொந்தக்காரர் பாடல் எழுதியிருந்தார், ரொம்ப ரொம்ப பெருமையாக இதாக இருக்கும். அப்புறம் துளசி அண்ணன், ஈஸியாக இருக்குது பேர், பெருந்துளசி பழனிவேல் ராஜனுங்கிறதோட. ஆமாம், ராஜன் எனக்கு, நீங்கள் ராஜா தானே, எப்போதுமே நீங்கள் ராஜா எனக்கு. அதனால் உங்களுக்கும் உண்மையில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மேடைகளுக்கு அனைத்து பெரியவங்களுக்கும், குறிப்பாக தர்ஷி அவர்கள் என்னோட நீண்டகால நண்பர், அவரோட மகன் கிரி கிரண் அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த ராதா, அவங்க வந்து பெரிய ஃபேமஸ் ஆகிட்டாங்க இன்றைக்கி, உண்மையில் சுறுசுறுப்பானவங்க. என்கிட்ட டைட்டில் வந்து கேட்குறாங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. வாழ்த்துக்கள்மா, உங்களுக்கும் நீங்கள் நல்லா வரணும். அது மாதிரி புரட்டா அவர் வந்து சொன்னார், என்ன மாஸ்டருக்கு தெரியல அப்படின்னு. உண்மையில் தான் உங்களை பார்த்துருக்கேன், எனக்கு உங்கள் பேர் என்னன்னு தெரியல, அதான் ஒன்றும் இல்லை. இனிமேல் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். மேடையில் அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும் என்னோடய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இளம் ஜோடி மிக மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும். நாங்கள் வந்து கில்டு சங்கத்திலேருந்து 110 நாடுக்கு தொடர்பு கொண்டு எல்லா நாட்லேயும் எங்கள் படத்தை வந்து அந்த ஓடிடி தளத்தில் வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக அதுக்கு அக்ரிமெண்ட் போடுறோம், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அக்ரிமெண்ட் போடுறோம். போட்டோம்னாக்கா இந்த மாதிரி வர்ற படங்களை நாங்கள் வந்து தமிழ்நாடு, நீங்கள் சவுத் இந்தியா வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டா கூட உலகம் முழுவதும் கில்டு சங்கம் எது எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணி கொடுக்கோங்கிறது நல்ல நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து அந்த காலத்தில் இருக்க மீடியேட்டர்லாம் வேறு, இந்த காலத்தில் மீடியேட்டர்லாம் ஆட்டை போடுறதுக்கு தான் வராங்க. ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் தான் நல்லவங்களாக இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நமக்கு லாபத்தை தருவாங்க. மற்ற எல்லாமே ஆட்டை போட்டுட்டு, நான் பேரை கூட சொல்லுவேன், நாளைக்கு தான் அந்த டிவி போயிட்டு கொண்டு போகிறேன், அதை யார் யாருன்னு சொல்லி யாரை யாரை ஏமாத்திருக்காங்க லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை ஆட்டை போடுறவங்களை சொல்லி இந்தவங்களை வந்து சினிமா திரை உலகத்துலேருந்து அப்புறப்படுத்தணும், அதான் நம்ம லட்சியமாக இருக்கணும். ஏன்னா அன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணியிருப்பார், அப்படி பேசி இப்படி பேசி நைஸாக பேசி படத்தை எடுத்துகிட்டு போய் ஆட்டை போட்டு ப்ரொடியூசர் உண்டு உண்டுலன்னு ஆக்கிறது, உண்டு இல்லை ஏன்னா பாலா. அதனால் அவங்கள முகத்திரையை கிழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே எடுத்து, யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த கம்ப்ளைண்ட்டும் எடுத்து பத்திரிகையில் எல்லாம் விளம்பரம் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஆள்கிட்ட ஏமாந்துடாதீங்க. நீங்கள் எந்த சங்கத்தில் இருந்தாலும் சரி, தமிழ் திரைப்படத்தை இருந்தாலும் சரி, சாம்பரில் இருந்தாலும் சரி, நம்ம கில்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள நிர்வாகத்தை அணுகி பேசும்போது யார் மோசடி பேர் வழி, யார் நல்லவங்கன்னு தெரியும். இல்லை இப்போ பகவதி பாலா மாதிரி ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா அந்த மாதிரி கொடுத்து ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அப்புறம் ரவி வைகாசி பிறந்தாச்சு, அப்போ சின்ன பையன் தான் நினைக்கிறேன், இல்லை நான் சின்ன பையனாக இருந்தேண்ணா, இல்லை இப்போ பார்த்தா கூட நான் தான் சின்ன பையனாக இருக்கேன். சரி, வர ரொம்ப நல்ல தம்பி, உண்மையிலே நல்லா இன்னும் நல்லா வளரணும் தம்பி. நிறையா படம் தம்பியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அன்பானவன், பண்பானவன், பாசமான தம்பி. நிச்சயமாக நீ வந்து இன்னும் நிறையா வரணும். மேடையில் யாரா பேர் விட்டுருந்தா மன்னிச்சிங்க, ஏன்னா நேரம் ஆயிடுச்சுன்னு அண்ணன் முரளியன் சொன்னார். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி ராமராஜனுக்கு பிறந்த நாள், அவருக்கு உண்மையிலே ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாபெரும் நடிகன், மக்கள் நாயகன் அப்படின்னு பேர் எடுத்தவர், புரட்சித்தில் எம்ஜிஆராலே பேர் ரொம்ப இது வாங்கினவர். நான் ஃபோன் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல. அண்ணன் வந்து விஜயமுல்லைனா அவரை வச்சு ஒரு 6-7 படம் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன், 7 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவருக்கும் ஒரு கைத்தட்டு, ஏன்னா மிகப்பெரிய தயாரிப்பாளர் தான் எங்கள் அண்ணன், இயக்குனர், எல்லாருக்கும் நல்லா செய்கிறார். விஜய முரளி நல்லா இருக்கணும், எப்போதும் நல்லா இருக்கணும், அவர் குடும்பத்தோடு நல்லா இருக்கணுங்கிறது இதனால் நல்ல நேரத்தில் கேட்டு. உலகத்தில் அம்மாவை வந்து என்றைக்கும் விட்டுறாதிக்க, எப்பவும் சொல்கிறது தான், தாய் வந்து தன்னோட கருவறையில் ஒரு குழந்தையை சுமப்பாங்க, அந்த தாயை என்றைக்குமே நீங்கள் வந்து எவ்வளோ உயர்ந்தாலும் சரி தாயை மறந்தவங்க ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. அந்த தாயை எப்போதும் மறந்துடாதீங்க. அந்த கருவறையோடு தன் நெஞ்சில் தூக்கி வச்சுருக்கோம் அந்த தந்தையும் மறந்துடாதீங்க. தாயும் தந்தையும் நிச்சயமாக எந்த காலத்திலும் எப்போதும் மறக்காவே மறக்காதீங்க. அந்த மறந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. மறக்காமல் இருந்தீங்கன்னா அவங்க தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசு ஒவ்வொரு அணுவும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும். அந்த தாயும் தப்பு நம்ம நடக்காதீங்க. அதே மாதிரி தமிழ், உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி. புதுசாக தான் இப்போ ஒன்று கண்டேன், குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஓம் வடிவில் தான் குழந்தை இருக்கும், ஓம் மாதிரி தான் இருக்கும். புதுசாக தான் கண்டுபிடிச்சேன், வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இருக்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜ்லையும் எழுத்து இல்லவே இல்லை. அந்த மாதிரி மிக முக்கியமான மொழி நம்ம மொழி, தாய்மொழி.
அந்த தாய் மொழியை எப்போதுமே எங்கேயுமே மறக்காதீங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி, வணக்கம். அடுத்ததா சிடி வெளியிட போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நாங்க இந்த படக்குழு Please do like, share and subscribe this channel. Thank you so much.